அந்த கோபம் நேரே போனாங்க ரசூலுல்லா இடத்துல. யா ரசூலுல்லா பாருங்களே இப்படி யாவிச்சுதே சொன்னாங்க. சரியப்பா உன் மகளை நான் முடிச்சு கொள்றனே, நான் முடிச்சு கொள்றேன், சரி முடிச்சு கொள்றேன். கபிலத்து நிக்காஹா முடிச்சு இப்பதான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா ஓடி போனாங்க உமரே ஃபாரூக் வீட்டுக்கு. பேசி சொன்னாங்க, அன்றைக்கு நீங்க ஒரு ப்ரொபோசல் தந்தீங்க என் கையில, நான் புட்டு புழுங்கினால் மாதிரி இருந்துட்டேன், என் வாய துறக்கேலா, என் வாய்க்கு பூட்டு போட பட்டிஞ்சது என்னன்னு சொன்னா, உங்களோட மகளுடைய விஷயமாக ஹப்சாவுடைய விஷயமாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கிட்ட மஷூரா பண்ணினாங்க, நான் முடிச்சு கொண்டா நல்லமாண்டு கேட்டாங்க, நான் நல்லமண்டு மஷூரா சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின ஒண்ட எனக்கு நீ ஒப்ப பண்ணக்குள்ள நான் எப்படி எப்ப கபூல் செய்வேன். ஏழாண்டு செல்லோ மேலா, ஹாமண்டு செல்லோ மேலா, நபியினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தோ மேலா. அந்த சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மஷூராவை மாற்றிக் கொண்டு முடிக்கிற இல்லன்னு சொல்லி இருந்தால் நிச்சயமாக நான் முடிச்சிருப்பேன் சொன்னாங்க. அதனால ஒரு விஷயம் நடந்தா மஷூரா செய்யுங்க, சும்மா பேச்சு என்ன செய்யவானம். மஷூராவுக்கு முன்பு செய்யப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கே யாருமே மசூதா செய்யணும். நல்ல ஒரு புத்திசாலித்த அனுபவ சாதித்த எனக்கு இப்படிப்பட்ட ப்ரொபோசல் வந்திருக்குது, இதை அக்செப்ட் பண்ணவா வாணும். என்ன பண்ணு வந்திருக்குது மசூதா செய்யக்குள்ள எங்களுக்கு மசூதா செய்யும் தெரியா, இவரை போயிட்டு மசூதா பண்ற விட கூட்டாடித்த, இவரை விட அவருக்கு பசி, இவரை விட அவருக்கு பசி, அல்லது இவருக்கு அவரோட பொறாம ப்ரொபோசல் வந்துட்டு எனக்கு வரலையே, இது ஒண்ணும் தெரியா வச்ச வச்ச எல்லாம் வச்ச வச்ச அல்ல, சில விஷயம் நீ கூட சீக்கிரத்தா பின்னுக்கால எல்லாம் சொல்ற இல்ல இவரை வைக்க நடந்த விஷயம் இது கேஸ் ஸ்டடிக்கு அப்படிக்கு இவரவே மசூதா கேட்டாரு. இப்படிதான் மச்சான ஒரு விஷயம் வந்திருக்குது, நல்ல ஒரு விஷயம் உண்டு. இப்படித்தான் இங்க இங்க உள்ளைய பாத்தியா இல்ல நல்லம் உள்ள மிச்சம் நல்லமா ஓ நல்லம் போட்டோவும் எடுத்து காட்டினார். இவர் பார்த்தோன்னே இவரை விட இவருக்கு விரும்பிட்டது, இவரை விட இவருக்கு விருப்பம், சரி மிச்சம் நல்லம் ஒண்ணுமில்ல. நேரே போனாரு பொன்னோட்டுக்கு, நான் ஒரு விஷயம் உண்டாத்தான் அவளுக்கு வந்தேன், அல்லாஹ் ரசூல் முந்திக்கட்டும் அப்படிதானே போடுற, அல்லாஹ் ரசூலுடைய போலைய போட்டா மறுவாகும், எந்த போலையும் எங்கள போகாது. எங்க ஆட்கள் துனியா சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச பேசுறது என்ன இல்ல, அல்லாரிய இவ்வளவுதான் வாங்கினேன், அல்லாரிய இதுல ப்ராஃபிட் இல்ல சொல்றது சுபஹானல்லாஹ் கடைசி அல்லாரிய இவரை வைக்க என்ன எல்லாம் சொல்ல முடிஞ்ச கடைசிக்கு பார்த்தா என்ன கடைசி பார்த்தா ஒன்றும் இல்ல. இவருக்கு போட்டோ காட்டினோன்னு இவருக்கு நினைஞ்சு கடைசிக்கு இவர் அனுப்புறாரு புலோக்கர் உண்டு பேசிக்கொண்டு வாங்க, இங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டிக்குது, அது எனக்கு செத்தாவும் நான் விருப்பம், நீங்க சொல்லுங்க என்ன பத்தி அவங்களுக்கு விளப்பம் என்ன தெரியும், அவங்களுக்கு முடிச்சு கொண்டு வாங்க. கடைசிக்கு முடிச்சு பார்த்தா தான் வருது, ஓஹோ இவன்டே பேச்சு நான் மசூதா கேட்டேன் அப்பான்னு சொல்லி. இது யாவ இது வந்து கல்யாணத்துல மட்டுமல்ல பிசினஸ்லேயே தான், சடாக்கா போய் பிசினஸ் வியாபாரம் பண்ற மசூதா பண்ற, நான் உங்கள்ட்ட ஒரு வியாபாரம் பண்ணி மசூதா பண்ண வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, என்ன சிங்கப்பூர் இந்த சைனால சாமான கொண்டு வரணும் எல்லாம் விடுதி கொண்டாரு, இவருக்கு தெரியாம முள்ள நம்பரே விடுதி கொண்டாருங்க போன்ல, இவர் போக முந்தைய வியாபாரம் நடந்து முடிஞ்சீங்க இல்லையா. மஷூரான்றது அல் முஸ்தஷாரு முஹ்தமனுன், நீங்க யார்கிட்ட மஷூரா கேட்டு போறீங்களோ அவன் ஒரு அமானிதம் உடையவர், அந்த அமானிதத்தில் திறக்குறச்ச செய்யக்கூடாது, இத கட்டாயம் சரி. நீங்க கேட்கல ஒரு கேள்வி, அதை கேள்வி நான் பதில் சொல்றேன். ஹசரத் யாரு முடிவு செய்யறது மஷூரா பண்ணேல மூட்டில கல்யாண விஷயமா, யாரு முடிவு செய்யறது சரிதானே, இதே டேபிள் போட்டு பேசலும் யார் அமீர், யார் பாப்பா அமீர், தாத்தவா மச்சனா, செல் அவுட்ல மச்சம் மாதிரிதான் அமீர், செல் அவுட்ல அமீர் யாரு தாத்தா, இல்லாடி செல் அவுட்ல யார் அமீர் இருந்தா கசின் பிரதர், செல் அவுட்ல அமீர் வந்து பெரும்பாலும் மைனி மாறு, மைனி பாருங்க அவளுக்கு பொருத்தமான சொல்லி யாரு முடிவு செய்யணும். நல்லா யாமிச்சுக்கோ இந்த விஷயத்தை, முடிவு நீங்க தான் செய்யணும், கல்யாணம் முடிச்சதால் தான் முடிவு செய்யணும்.
ஆனா அந்த முடிவும் நீங்க எல்லாம் பார்த்து கொண்டு பிச்சர் அந்த உள்ளத்துல வச்சு கொண்டு வந்து முடிச்சியோ மாறும். அது மஷூராம் அல்ல. ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குது, மாஷா அல்லாஹ் உங்களோட உள்ளம் வெரி ஹார்ட் பியோவா இருக்குது, சப்ஜெக்ட மேட்டர் தூக்கி சபையில போட்டீங்க, சபை பேசுது, சபை பேசி கொண்டு போக்குள்ள மாஷா அல்லாஹ் சில விஷயம் நல்லது வரும், கெட்டது வரும், முன் வரும், பின் வரும், ஒருத்தர் சொல்லுவார் எல்லாம் நல்லா, ஆனா கொஞ்சம் தூரம் அழியாண்டுவாரு. சரி, இந்த மொத்தம் சொல்லுவார் எல்லாம் நல்லா, பொன் கொஞ்சம் ஒசரம் மாறு இறங்கிச்சிடுவாரு, கொஞ்சம் எல்லாம் எல்லாம் நெல்லுவாரு. இந்த பொண்ணுட வா அப்பா இக்கிறாவே அவர் மௌலா இஸ்லாம் ஒருத்தர். இப்படி பல விஷயங்கள் வரும் சபையில, எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுல உண்மையிலே கன்சிடர் பண்ணப்பட வேண்டிய விஷயம் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் பின்னுக்கு சொல்றேன். மஷூராவில் நீங்க தான் முடிவு செய்யும், மாப்பிள்ள தான் முடிவு செய்யணும். ஒரு பொம்புல புள்ளேட்டே மஷூரா செய்யணும். ஒரு மாப்பிள்ள உனக்கு வந்திருக்குது, இந்த மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர் தான், இது பொண்ணுக்கு நாங்க எல்லாரும் சொல்றோம் பொன் பார்க்க பைத்தியக்கு சொல்லி. இந்த மாப்பிள்ள பார்க்க போகிறதா பொண்ணுக்குங்க? நியாயம் தானே, நியாயம் தானேங்க. பொன் பார்க்க பைத்தியக்கிறோம், மாப்பிள்ள பார்க்க யாரு வர? மாப்பிள்ள பார்க்க வரணும். சரி, வர தேவையில்ல, ஒரே பார்வையில ஒரே விசிட்ல ஒரே சொட்ல ரெண்டு நடக்கும். அவங்க ஒரு பார்வை பார்த்துக்கொள்ளணும், நீங்களும் ஒரு பார்வை பார்த்துக்கொள்ளணும். எப்படி பார்க்கணும்? சுபஹானல்லாஹ். அதே ஒரு நாள் ரெண்டரை மணித்தியாலும் பேசலாம். இத பொன் பார்க்க போறது மார்க்கத்தில் எப்படி பொன் பார்க்கறத மாறு, அதில் உள்ள ஹதீஸ பார்க்கும் பொழுது இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்திலேயா எங்களை நபி விட்டுட்டு பேச்சிருக்கிறாங்க? இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம். சில சஹாபாக்கள் பொன் பார்த்திருக்கிறாங்க, என்சியில் அல்ல, ஈச்சப்பழ மரத்துக்கு மேல் இருந்து. இந்த ஹதீஸ வாசியக்குள்ள எனக்கு ஞாபகம் வந்து சரதன பெங்கட பொண்டியம்மா என்சியில மேல இருந்து கீழே பாக்குறது. மேலேந்து கீழே பார்க்கிற சரித்தானே, சாவாக்கள் மேலேந்து கீழே பார்த்திக்கிறாங்க. இது மார்க்கம் சரியாச்சு. ஏன் நீங்க எடுக்க போறது சுவர்க்கத்திலே உங்களோட பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு பெண். இது ரெண்டு நாள் டீல் இல்ல. நீங்க வாங்கி நீங்க பேசுற கார் உண்டு, விருப்பம் இல்ல, சரி 5 லட்சம் ரூபாய் குறைச்சி பிச்சு போட்டு வேறெண்டு வாங்கிக்கொள்ளும். இது மாத்திர சாமான இல்ல, இது மாத்திரத்துக்கு எடுக்கிறதில்ல. கயாமத்துடைய நாள் வரைக்கும் இதுதான் கண்டினியூ. சுவர்க்கத்தில் இதுதான் இன்ஷா அல்லாஹ், அதோட வாழுவோம், அதோட இருப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஆச்சரியம், இன்னைக்கு தான் நானும் இதை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன். பொன் பார்க்கிறது ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் எப்படி? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதுதான் தலையங்கமாக இருக்குமோ தெரியல. எப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும், எத்தனை முறை பார்க்கணும், எவ்வளவு நேரம் பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? கடைசியா முடிவு செய்ய யாருண்டா? மாப்பிள்ள தான் முடிவு செய்யணும், மனைவி பெண்ணும் தான் முடிவு செய்யணும். மாப்பாக்கு வீட்டோ பவரை பாவிக்கேடா யாச்சுக்கோ. வாப்பமார் யோசிக்கோணம், வாப்பமாருடைய வீட்டோ பவர் பாவிக்கேலா. ஆனா அவக்கு அட்வைஸ் பண்ணணும். அவ எப்படி கோணம்? என் உம்மை வாப்பட திருப்தி இல்லாம ஏண்ட வீட்டுல எதுவும் நடக்காது, எனக்கு வாப்ப உம்மோட பிளஸிங் வேணும். அவனை பார்க்க உம்மை வாப்ப சொல்லணும், நீ நல்ல மசூலா பண்ணி இஸ்திஹாரா செஞ்சு தொழுது, நீ அல்லாட்ட கேட்டீங்க முடிவு செஞ்சு. பேலன்ஸ் நான் பேசுறேன், எப்படி பேலன்ஸ் பண்றேன். அப்ப முடிவு யாரு செய்யணும்? ஒன்று யா வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல கொண்டு ரிவாயத்து, ஹஜ்ரத் பரீரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. பரீரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவ விருப்பப்பட்டா கணவனை விட்டு செப்பரேட் ஆகணும். கணவன் பேர் என்ன? முகீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. கணவன் பேர் வந்து முகீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. மனைவி விட்டு செப்பரேட் ஆக போறான் இப்ப. ஆனா மனைவிக்கு விருப்பம் செப்பரேட் ஆகிறதுக்கு, நான் செப்பரேட் ஆகிடும்,
அதுக்கு பல காரணம் இருக்கு. ஏன் சரி செப்பரேட் ஆகிறாங்க. ஆனா இவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு விருப்பம் இல்ல? முகேஷுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஒன் சைட் காதல். என்ன காதல்? ஒன் சைடா நீக்குது லவ், மத்த சைட்ல இல்ல. இவர் விரட்டி விரட்டி பின்னுக்கால போறாரு, முன்னுக்கால வராரு, பல பேர்கிட்ட பேசி பார்த்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அடமண்டா நிக்கிறா, இல்ல டிவோர்ஸ் செப்பரேஷன் தான். கடைசியா போன யார்ட தெரியுமா? முகேஷ் போனாரு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி கொஞ்சம் பேசுங்கிறேன். யாரிடத்துல? யார்கிட்ட? பரீதாடத்துல. பரீதாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீ முகேஷோட வாழும்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? அந்த பெண் இவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? சுபஹானல்லாஹ். அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டா நபிய பார்த்து, யா ரசூலுல்லாஹ் அஹுக்குமன் அம் ரஅயன், இது உங்களோட ஒப்பீனியனா உங்களோட ஆர்டரா? அஹுக்குமன் அம் ரஅயன், இது உங்களோட ஒப்பீனியனா உங்களோட ஆர்டரா? இது உங்களோட ஆர்டராக இருக்கும் என்றால் எந்த இரண்டாவது பேச்சுக்கு இடமில்ல, அவர் எந்த கணவர். இது உங்களோட ஒப்பீனியனாக இருந்தால் லெட் மீ மேக் எ டிசிஷன், என்ன விட்டுடுங்கோ நான் முடிவு செய்வேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே இந்த மஷூரா, இதே இந்த ஹுக்கும் அல்ல, ஆர்டர் அல்ல, இதே இந்த ஒப்பீனியன், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அடிமை பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கலாம் என்றால் ஏன் வாப்பா ஏண்ட புள்ளைக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாது? அவர் செப்பரேஷன் எடுத்துக்கொண்டா, நான் செப்பரேட் ஆக போறேன். ஆனா அதுக்கு பிறகு நபீத முகம் சுருண்டு போகவில்லை. நாங்க சின்னத்தை செய்யலையே இவரு எனக்கு அப்படி நீக்கிறது. சிலாக்கள் மஷூரா கேட்டா நான் செல்றதான் நீங்க செய்யும், நான் பாக்குறேன். இது இல்ல மஷூரா, எனக்கு ஒப்பீனியன் இல்லையிலும் நீங்க முடிவு செய்யுங்கோ. எந்த முடிவை நீங்க எடுக்கணும் என்ற நோக்கம் எனக்கு இருந்தால் நான் யாரு? நான் ரசூலா இருக்கணும், நான் வகைய கொண்டு பேசுறதா இருக்கணும். இல்ல, இது மஷூரா ஆக முக்கியமான சப்ஜெக்ட். இது வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இந்த விஷயத்தை தயாராக்கணும். இதுக்கு பிறகு மஷூராவுடைய இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஒன்றுதான் ஆக முக்கியமான விஷயம், மஷூரா என்றது அமானிதம். அமானிதம், மஷூரா சொல்றவரும் அமானிதமுடையவர், மஷூரா கேட்டு போறவரும் அமானிதமுடையவர். என்னவாப்பா நீங்க வந்து பொன் பார்த்தீங்க, நல்லா எல்லாம் பேசினீங்க, சாப்பிட்டீங்க, மறுவா உங்களோட்டுக்கு நாங்க வந்தோம் எல்லாம் நல்ல, திடீரென்று சொல்லு என்ன சொல்லுது, நீங்க வானன்றீங்க என்ன காரணம்? இல்ல நாங்க பேத்து ஜெப்பார் நான் அவுட்ல மஷூரா கேட்டோம் உங்களோட பக்கத்துக்காரர்கிட்ட, அவர் உங்களை பத்தி ஒன்று சொல்லிட்டாரு. சுபஹானல்லாஹ், இது கூடுமாங்க? இது கூடுமா? நீங்க போய் தங்க சின்ன முந்தி இங்க மஷூரா எல்லாம் முடிச்சிடணும். இதுக்கு பிறகு செய்தி வந்தா இந்த செய்தியை நாங்க எடுக்க மாட்டோம், ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஹலாஸ். அல் முஸ்தஷாரு முஅத்தமனன், நான் போய் தொழால்ட்ட மஷூரா கேட்கிறேன், எனக்கு மேல மனைவிக்கு மேல ஒரு ப்ராப்ளம் உண்டு, இப்படி இப்படி ஒத்தர் வந்தேன்ட்டு மஷூரா கேட்கிறாரு. நான் அமானித முடியவர், இந்த ரகசியத்தை என் குடும்பத்தில கூட பேசினார். ரெண்டு பேரும் மஷூரா சொல்றவரும் மஷூரா கேட்டு போறவரும், ஒரு டாக்டரும் டாக்டர்கிட்ட மருந்து வாங்க போறவரும், ஒரு கவுன்சிலிங் செய்யக்கூடியவரும் கவுன்சிலிங் செய்யப்படக்கூடியவரும் அமானித முடியவங்க. அமானிதம் அந்த சீக்கிரம் வெளியே வரையலாது. அதனாலதான் சொல்லுவாங்க பழைய காலத்துல எந்த அளவுக்கு பெரிய அமானிதம் இருந்தா இதன் நாளைய கயாமத்தில திருப்பி கொடுக்கவும் வேணும். இன்னைக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை சுருக்க பரத்தோனமுண்டா யாருக்கே செல்ல வாழ்ந்து ரகசியம் சொல்லி இதை யாருக்கே சொல்ல வாழ பத்திரமா பாதுகாத்துக்கோங்க சொன்னா அடுத்த செகண்ட் மறந்து வைத்திரும். அதனால முஸ்தஷார் அமானித முடியவர். சரி, இது எல்லாத்துக்கும் பிறகு இப்ப என்ன வாங்கோ, மூணாவது கட்டம்தான் நிக்காஹ்ல ஒரு பொன் பார்க்கிற விஷயத்துல மூணாவது ஒன்று தான். நாலாவது பாயிண்ட், நான் நீயத்து சொல்லிட்டேன், இஸ்திஹாரா பத்தி பேசிட்டேன், மஷூரா பத்தி பேசிட்டேன், நாலாவது ஒன்று இருக்குது. எந்த ஒன்றை நீங்க முடிப்பதாக இருந்தாலும் பிறருடைய நலவுக்காக வேண்டி நீங்க முடிக்க வேண்டாம். உங்களோட உள்ளத்துல நூத்துக்கு நூறு, நூத்துக்கு நூறு வீதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஐயோ பாவம்ன்றது கல்யாணத்தில்